அதிமுகவுக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் வாக்கு வங்கி உண்டு. பிராமண சமூகத்தை சேர்ந்த ஜெயலலிதா மேடம் அதை லீட் பண்ணிட்டு இருந்ததுனால நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒருத்தங்க ஆளட்டுமே என்ற எண்ணத்துல தொடர்ந்து பல வருடங்களாக ஒரு செக்மெண்ட் அவங்களுக்கு வாக்கு அழைச்சிக்கிட்டே வந்தாங்க. இப்போ அந்த அம்மா உயிரோட இல்ல. அந்த செக்மெண்ட் 10% இருக்கலாம், 20% இருக்கலாம், அவங்க சுட்டு போட்டாலும் டிஎம்கேக்கு வாக்கு போட மாட்டாங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு அளிக்காத அந்த செக்மெண்ட்டை நீங்க பிஜேபி எப்படி டேப் பண்றீங்க? அந்த சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு பாப்புலாரிட்டி அதிகரிக்கிறதே, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் எப்பயுமே இந்த பிராமின் நீங்கள் சொல்றீங்க பாருங்க, அவங்களோட நாங்கள் வந்து எப்பயுமே நாங்கள் ரொம்ப பாப்புலர். எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா வந்து பிராமணர்களை எதிர்த்தார்னு சொல்கிறாங்க, அவர் இசத்தை எதிர்த்தார், பிராமணர்களை அல்ல. ஆனால் அவரே எழுதியிருக்கார், என்னுடைய நாடகத்துக்கு அதிகமாக தலைமை தாங்கினதே பிராமணர்கள் தான். அதனால் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் என்னன்னு சொல்லும்போது நான் பிராமணர்களை போய் தனியாக இழுத்து வரணும்னு அவசியம் இல்லை. இந்த உண்மை பிராமணர்கள் வந்து டிஎம்கேக்கு சுட்டு போட்டாலும் வாக்களிக்க மாட்டார்கள்னு சொல்கிறீங்க பாருங்கள், ஐ திங்க் இட் இஸ் எ ராங் ஒரு ஐடியாங்க. அம்மா ஜெயலலிதம்மா ஜெயித்தது வந்து எல்லா பிராமணர்களுமே அப்படியே 100% ஓட்டு போட்டதுனால தான் ஜெயித்தாங்கன்னு சொல்கிறதும் தவறான விஷயங்க. அப்படி பார்த்தா இப்போ பிஜேபியோ இல்லைன்னா ஏடிஎம்கே தானே ஜெயிச்சிருக்கணும், அப்படி கிடையாது. அம்மாவுக்கு வந்து அவங்க ஒரு தனி ரகம்ங்க, அவங்க வந்து எல்லா செக்மெண்ட்டுமே எல்லா ஆளுங்களுமே பண்ணுவாங்க. பட்டு பிராமணர்கள் எப்படின்னுங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி டிஃப்ரென்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். அது நம்ம எப்படி கேஷ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதை நம்ம கேஷ் பண்ண தேவையே இல்லைங்க. ஆட்டோமேட்டிக்காக பிஜேபியில் வந்து கோவில் விழாக்களில் கலந்து கொள்வதோ, கோவில் விஷயங்களுக்கு ஏதாவது விநாயக சதுர்த்திக்கோ இல்லை தீபாவளிக்கோ வாழ்த்து தெரிவிப்பதோ, அதெல்லாம் எப்பவுமே பிஜேபி ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே மாற்றம் கிடையாதுங்க. பட் அதற்காக சென்னையில் இருப்பவர்கள் போடுவாங்களா, ஓட்டு போடுவாங்களான்றது எனக்கு தெரியலங்க. யாருமே மற்ற மதங்களில் இருப்பவர்கள் மற்ற மதங்கள் அவங்க மதத்தை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க. இட் இது ஒரு சாபக்கேடு என்னன்னா, இந்துஸ்க்கு இந்து மதத்தில் இருப்பவர்களே இந்துக்களை திட்டுகிறார்கள், வசைப்படுகிறார்கள். ஆனால் அதுக்கு இந்து, ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இந்துக்கள் என்ன வசப்படினாலும் ஒரு எழுச்சவையன் கூட வச்சுக்கலாம், இவங்க யாருமே நமக்கு எதிர்த்து செய்ய மாட்டாங்கன்ற எண்ணத்தில் தான் சில பேர் செய்கிறாங்க. அதை நம்ம ஒன்றுமே ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து எனக்கு தெரியலைங்க. பட் அப்படி பார்த்துக்கிட்டே நியாயம் எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா, பிஜேபிக்கு தான் எல்லோரும் ஓட்டு போடணும் இல்லையா? அண்ணாமலையுடைய பேச்சுக்கள் எதுவுமே வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தங்களுக்கு ஆதரவாகவோ அது மாதிரிலாம் அவர் செய்யலைங்க. அவர் வந்து நியாயமான முறையில் குற்றங்களை சொல்கிறார், ஊழலை ரொம்ப நியாயமான முறையில் பேசுகிறார். இப்போ நாங்கள் நானும் பேசுகிறதா இருந்தால் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவேன்னு வச்சுங்க, பட் அவர் அப்படி ஹார்ஷாகவே பேச மாட்டாரு. அண்ட் தோ இஸ் அ போலீஸ்மேன் சொல்கிறாங்க எல்லோரும் பாருங்க, இஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஏதோ ஒரு போலீஸ்மேன்னா ஏதோ ஒரு கான்ஸ்டபிள் லெவலில் சொல்லப்படாது. இஸ் ஆல்சோ பிரில்லியன்ட் ஃபெல்லோ, பிரில்லியன்ட் மேன், ஹீ டாக்ஸ் சென்ஸ். அதனால் அவர் சொல்கிறது என்னென்னா, குறிப்பிட்டு பிராமணர்களையோ குறிப்பிட்டு பட்டியலிடத்தையோ குறிப்பிட்டு மற்ற தாழ்த்தப்பட்டவர்களையோ அவங்க அவர் அப்படி சொல்லலை. எல்லாருமே இந்தியர்களை, இந்தியாவை விரும்பக்கூடிய இந்தியர்கள், அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, அவர் அப்படி தான் பேசுகிறாரு. அண்ட் ஒன் மத்திங், இவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் சொல்லும் போது அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தியாக இருக்குது. ஒரு ஏக மனதாக ஓட்டு போடுவதுன்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி. ஏன்னா எனக்கு அப்ளிஃப்ட் பண்ணுறாங்க, எனக்கு பேக்கப் பண்ணுறாங்கன்னும் போது நம்ம பேக்கப் பண்ணணுன்ற எண்ணம் இருந்தால் வாழ்த்துக்கிறேன், மணங்குகிறேன்.